16 ஆண்டுகள், 6 ஐபிஎல் டீம்ஸ், அளக்க முடியாத நினைவுகள். நன்றி தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பதிவை பகிர்ந்திருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றில் அதிகப்படியான டிஸ்மிஸ்கள் கொடுத்தது இவரு, 2வது இடத்துல இருக்காரு தோனிக்கு அப்புறமா. லீக் வரலாற்றில் அதிக தடவை அப்பியர் ஆனதுல 3வது இடத்துல இருக்காரு. இப்படி பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். இவரு ரிட்டையர் ஆக போறாரு, அதனாலதான் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இது தொடர்பா பேசிட்டு வராங்க. வாங்க, தினேஷ் கார்த்திக் அவர்கள் கடந்து வந்த பாதையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னையில பிறந்து வளர்ந்தவரு தினேஷ் கார்த்திக் நிறைய தடைகளை தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டியிருக்காரு. கம்பேக் அப்படின்ற இந்த வேர்டுக்கான முழு அர்த்தமே இவருதான் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தடவை உடஞ்சு உக்காந்தாலும் மீண்டும் மீண்டும் இவரு அதுல இருந்து வெளியே வந்து கம்பேக் கொடுக்கறதுல இவருக்கு நிகர் இவர்தான். கிரிக்கெட் வரலாற்றுல எக்கச்சக்கமான சாதனைகளை பண்ணியிருக்கிறவர் தான் தினேஷ் கார்த்திக் அவர்கள். அவர் இப்போ ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி செய்தி வளம் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம கடைசி மேட்ச்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தினேஷ் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய விக்கெட் கையுறைய கழட்டி காட்டியிருந்திருக்காரு. இதன் மூலமாவே தான் ரிட்டையர் ஆக போறத இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஃபேன்ஸ் பேசிட்டு வராங்க. தலைமைத்துவத்துக்கான எல்லா திறமைகளும் இவர்கிட்ட இருக்கு. இவரு பயங்கர கிளவரான ஒருத்தர் அப்படின்னு இவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க. பர்சனல் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு அப்புறமா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி மறுபடியும் அதுல இருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய சாதனைகளை அதுக்கப்புறம் படைச்சிருந்திருக்காரு தினேஷ் கார்த்திக். அதனாலதான் இன்னைக்கு பல பேருக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறாரு. இந்த சூழல்ல இவர் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் T20ல விளையாண்டு இருந்திருக்காரு. 2008ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 17 ஐபிஎல் சீசன்ஸ்லயும் விளையாண்டு இருந்திருக்காரு. 2008ல டெல்லி கேபிட்டல்ஸ்ல தான் தன்னுடைய ஐபிஎல் பயணத்தை தொடங்கினாரு. 2011ல பஞ்சாப் அணிலையும், 2012-13ல மும்பை இந்தியன்ஸ்லயும் இருந்திருக்காரு. அப்பதான் மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா கப்பு ஜெயிச்சிருந்தாங்க. 2014ல டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. 2015ல RCBல இருந்தாரு. 2016-17 குஜராத் அணியில் இருந்தாரு. 2018ல இருந்து 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2022ல இருந்து இப்ப 2024 வரைக்கும் RCBல இருந்திருக்காரு. இவரை பெருமைப்படுத்தும் விதமாகவும் RCBயும் பார்த்தீங்கன்னா இவருக்காக ஸ்பெஷலான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. தேங்க்யூ டிகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய அனுபவங்களை பற்றி பேசுகிறாங்க. ஐபிஎல் வரலாற்றில் இது வரைக்கும் 257 போட்டிகளில் இவர் பங்கெடுத்திருந்திருக்காரு. மொத்தம் 4842 ரன்கள் குவிச்சிருக்காரு. 26.32 ஆவரேஜ் மற்றும் 135.3 ஸ்ட்ரைக் ரேட்டோட இவ்வளோ ரன்களை குவிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல்ல மட்டும் அரை சதம் 22 அடிச்சு சாதிச்சு காட்டியிருக்காரு. அதிகபட்சம் 97 ரன் வரைக்கும் நாட் அவுட் ஆகாம விளையாண்டிருக்காரு. இது தவிர ஐபிஎல் வரலாற்றுல மொத்தமா 174 டிஸ்மிஸ்கள்ல குவிச்சிருக்காரு. இது இரண்டாம் இடம். இதுல தோனி தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. 190 டிஸ்மிஸ்கள் எடுத்திருக்காரு. இந்திய அணிக்காக 24 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாண்டிருக்காரு. 94 ஒன்டே கேம்ஸ்ல விளையாண்டிருக்காரு. 60 T20 போட்டிகள்ல பங்கெடுத்திருக்காரு. 60 போட்டிகள்ல பாத்தீங்கன்னா இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 142.6 சொல்லப்பட்டிருக்கு. இவரோட ரிவர்ஸ் கியூப் ஷாட்டால பல வீரர்களை மிரள வச்சிருக்காரு. தலைமைத்துவத்துக்கான நிறைய குவாலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்கு. ரொம்பவே கிளவரான ஒருத்தர் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அசாத்திய திறன் கொண்ட தினேஷ் கார்த்திக் அவர்கள் இப்போ ஐபிஎல் இருந்தும் ரிட்டையர் ஆகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. இது இவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையே பாத்தீங்கன்னா சோகத்துல ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவருக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லி தங்களுடைய நன்றியையும் வெளிப்படுத்திட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.